பாப்பே ரணசிங்கம் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோடைய ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராய் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையின் பார்த்தாங்கன்னா என்ன சொல்கிறது, ரெண்டு விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் பார்த்தோன்னா ஒரு கிராமத்தில் ஒரு தண்ணி பிரச்சனையாக இருந்தால் அது எப்படியெல்லாம் ஒரு கிராம மக்கள் அதை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு அதிகாரிக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஒரு சாமானிய பெண் அவளுடைய கணவன் இறந்த பிறகு அவள் எப்படியெல்லாம் வந்து ஒரு உயர் அதிகாரிக்கிட்ட போய் சண்டை போட்டு தன் கணவனுடைய இறந்து போன உடலை கொண்டு வரதுக்காக என்னெல்லாம் பாடுபடுறாளோ அந்த ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு விஷயமும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க. 3 ஹவராக போயிருக்கு இந்த படம். மற்றபடி பார்த்தோன்னா குறைன்னு சொல்லணும்னா எதுவும் இல்லை. இந்த 3 ஹவரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாட்டு அதை அந்த பாட்டு சீக்வன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக போயின்ட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி அவருடைய பாட்டை கரெக்டாக நேர்த்தியாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜ் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு ஸ்கோப் காட்டியிருக்கணுமோ அதை அந்த அளவுக்கு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. படம் முழுக்க அவங்களுடைய விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்தில் இன்னும் பலர் மற்றும் பலர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ரங்கராஜ பாண்டே அவரும் வந்துட்டு ஒரு கலெக்டராக நடிச்சிருக்காரு. அவர் வந்து அவரோட விஷயங்கள் வந்து தெளிவாக ஒரு கலெக்டராக என்னென்னலாம் சொல்லணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் பக்காவாக சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் முனிஷ்காந்த் மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களோட போர்ஷன்ஸை கரெக்டாக முடிச்சிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளைமேக்ஸ் தான் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி ஆவேசம் வரும். ஏன்னா வந்து அவள் ஒரு நம்பி ஒரு விஷயத்த போய் ஒரு பிரசிடென்ட் லெவலில் போய் ரீச் பண்ணணும்னு நினச்ச விஷயம் கடைசியில் அது இல்லை, நம்ம ஏமாந்துட்டோன்னு அவள் கதறது நல்லாவே நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படத்தை ஓடிடியில் பாருங்கள், பிடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். ஒவ்வொரு சீக்வன்ஸையும் நீங்கள் வந்து உன்னிப்பாக என்ன நடக்குதுன்னு தெளிவாக பார்த்தா தான் உங்களுக்கு கதையோடைய அர்த்தம் கடைசியில் புரியும். அதனால் வந்து பாருங்கள், நிச்சயமாக கண்டிப்பாக பிடிக்கும். View7 மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.